ரெண்டு பேர் ஏறுறாங்க என்கிட்ட. அழுத்து போடு, பயங்கரமா இருக்கு சார். சோ கைஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்த இந்த டெவலப்டர் ஸ்கின், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாராஃபில் ஸ்கின், சோ இதுக்கு எவ்வளவு டைமண்ட்ஸ் ஆகுது, அதே மாதிரி இது நம்ம எத்தனை டைமண்ட்ல எடுத்தோம், இது ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு பேர் கூட பாத்தீங்கன்னா அக்வோபிளாஸ் ராத்துன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் ஃபரின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபேஸ்டியா மட்டும் தான் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஆப் தான். என்னடா சொல்ல வர அப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஞ்சா ஆப்பில் நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமில் டாப்அப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டர் ஸ்கின் வந்திருக்கா, இதுக்கு நிறைய பேர் டாப்அப் பண்ணுங்கள். அதை நீங்கள் கேமில் பண்ணாமல் டேரெக்டாக இந்த ஆப்பில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மணி வேஸ்ட் பண்ணுறதா பண்ணுறீங்க, டேரெக்டாக இந்த ஆப்பில் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஆப்பில் பண்ணுறப்போ உங்களுக்கு டைமண்ட்ஸும் அதிகமாக தருவாங்க, கேமில் இருக்க மாதிரி இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த ஆப் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான இருக்க மாதிரி ஒரு ஆப்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பில் லிங்க் எங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு முடிச்சிருந்தா, ஸோ முடிஞ்சால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரி இப்போ நீங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே ஸோ எடுக்க போகிறோம். நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கல, டேரெக்டாக கொடுக்க போகிறேன். ஸோ பார்ப்போம் இந்த வெக்டார் ஸ்கின் எப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக உள்ளே போவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் டாப்பு பண்ணியாச்சு. ஸோ இந்த 1000 டைமண்ட் உழுவதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கின்மே பயங்கரமாக இருக்குது. ஸோ பாராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு அக்யூரேசி ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும். ஸோ டேமேஜ் இல்லை, பட் பார்த்தீங்கன்னா பாராஃபில் உங்கள்ட்ட ஸ்கின்னுலாம் இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டார் கொடுத்துருக்காங்க, டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ், டபுள் வெக்டாருக்கு ரேஞ்சு கம்மி பரவாயில்ல, இது வந்து ரேஞ்ச் அதிகப்படுத்திருக்காங்க. ரீலோட் ஸ்பீட் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாவம் இந்த வெக்டார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேராக அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெக்டாரை சுற்ற போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சுற்றிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9 டைமண்ட் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ டைமண்ட் அப்புறம் 9 டைமண்ட் ரெண்டுத்திலையும் கிடைக்கல. ஸோ இந்த வெக்டார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. வா, கையில் வச்சுக்கே சும்மா பயங்கரமாக இருக்குப்பா, தரமாக இருக்குது. ஸோ கையில் வச்சுக்கே, ஸோ உங்கள்ட்ட டைமண்ட்ஸ் இருந்தால் எடுக்கலாம். ஸோ வந்து நான் எடுக்க சொன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணி டைமண்டை வீணாக்கிறாதீங்க, மணியை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. ஸோ நிற்கிறதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிற்கிறான். ஸோ பாராஃபில் வச்சு பார்ப்போமா, பாராஃபில் பாராஃபில் பாராஃபில். ஸோ பாராஃபில் நார்மலாக தான் நிற்கிது. ஸோ இந்த வெக்டாரை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெறித்தனமாக இருக்குது. ஸோ இந்த வெக்டார் கேம் சவுண்டை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோம், அப்போ தான் உங்களுக்கு கேட்கும் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றிட்டேன்னு கூட வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட லாஸாக இருக்குது பாராஃபில், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் வெக்டார், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் மட்டும் இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 900 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் சுற்றி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ பாராஃபில் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், நீ வெக்டார் பேக் தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பின் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம டைமண்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேக்குது. ஐ திங்க் அது 400 கேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே கிடச்ச கூட லக்கு தான், வேற மாதிரி பயங்கரமாக இது வந்து நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து கிடச்சிச்சு. ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த வெக்டார் ஸ்கின்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாராஃபிலுக்கு டைமண்ட் வேஸ்ட் பண்ணுவோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ பாராஃபிலுக்கு கண்டிப்பாக நான் டைமண்ட் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ பார்ப்போம் இந்த வெக்டார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நல்லா இருக்கா, ஒருத்தா இல்லை ஒருத்து இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எங்கே போவோம், ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வெக்டாரை எக்யூப் பண்ணிக்குவோம். ஸோ கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, என்ன பார்ப்போம். ஸோ ஷோயின் லாபி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஷோயின் லாபி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ கையில் வச்சுக்கே வித்தியாசமாக நினைக்கிறேன் ஆள். ஸோ பார்ப்போம் இந்த வெக்டார் ஒருத்தாலியான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் போட்டு ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாசிக்கிறாங்க பார்ப்போம். ஸோ இந்த வெக்டார் ஒருத்தாலியான்னு சொல்லிட்டு பாராஃபில் கூட எடுப்போமா. பாராஃபில் வேஸ்ட்டு தான் ஸ்கின் எடுத்து. ஸோ நார்மலாகவே அது நல்லா தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு ஸ்கின் எடுத்துக்கிட்டு? கிட்டத்தட்ட இதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் கிட்ட தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் லெஃப்டார் ஆல்ரெடி கையில் வந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்க்கே நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் ரெக்டார் எடுப்போமா. ஸோ ப்ளூ கலர் ஓகே நைஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டுமே ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்கு போட்டாலே போதும். ஸோ ரெண்டுத்துக்கும் தூக்கி நம்ம ஸ்டாக்கை போட்டு விட்ருவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் போட்டு விட்டாச்சு. ஸோ ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வந்து இங்கே இருக்கா நம்ம ஆடம், இதுக்கு என்னென்ன பவர் சொல்லியிருந்தாங்க. டபுள் ரேஞ்சு சிங்கிள் டேமேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ டேமேஜ் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டேமேஜ் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாடியில் அடித்து பார்ப்போம் ஆடம்க்கு. ஒரு 17-18. ஸோ பரவாயில்ல, நல்லாவே டேமேஜ் கொடுக்குது. ஸோ வெஸ்ட்டு அவன் போட்டிருக்கானா இனிமேல். ஸோ வெஸ்ட்டு போடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெஸ்ட்டு போட்டு பார்ப்போமா, ஒரு லெவல் 4 வெஸ்ட்டு போட்டு பார்ப்போம். ஸோ லெவல் 3, ஏன்னா வந்து எப்போயுமே வந்து கிளாஸ் கூட பொறுத்தளவு லெவல் 3 தான் வரும். ஸோ லெவல் 3 வெஸ்ட்டுக்கு 7 தான் போது. டேமேஜ்லாம் அவ்வளோலாம் என என்னை பொறுத்தளவுலாம் பெருசாலாம் தெரில. ஸோ கம்மியாக தான் பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ரேஞ்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ டபுள் எக்டாக இருக்குது. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்டாருக்கு தான் ரேஞ்சு நல்லாவே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் எக்டாருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெஸ்ட்டை கழட்டிடுவோம். ஸோ வெஸ்ட் இல்லாமல் பண்ணுவோம். ஸோ வெஸ்ட் இல்லாமல் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஓரளவுக்கு போகுது, ரேஞ்சு நல்லா தான் இருக்குது. ஸோ ரேஞ்சு
இல்லையே எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ பரவாயில்ல, இங்கேருந்து அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்கு, ரேஞ்ச் பாருங்க எவ்வளோ தூரம் அடிக்குன்னு சொல்லிட்டு. முன்னால் நல்லா இப்படி போயிட்டு ஷார்ட் ரேஞ்சில் அடுத்தனா தான் வந்து வெக்டார்லேயே நல்லா அடி விடும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க. பட் பரவாயில்ல, ஸோ இது வந்து ஒருத்த தான் எனக்கு ஒருத்தளவு ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு. ஆனால் டேமேஜ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, சிங்கிள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. பட் டேமேஜ் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஸோ யூஸ் பண்ணால் தான் தெரியும், ரேங்க்டு கிளாஸிக்கில் யூஸ் பண்ணால் தான் தெரியும் கிளாஸ் ஃபோரில். ஸோ வந்து நான் இங்கே ட்ரைனிங்கில் வந்து ஓரளவு தான் தெரியும். ஸோ லெவல் ஃபோர் வயசுக்கு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா, ஓரளவு போது. ஸோ பார்த்துக்கலாம், இது வந்து என்னை பொறுத்தளவு ஸ்கின் இல்லாததுக்கு இது பெட்டர்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ட்ரைனிங்கை போயிட்டு எனிமி அடித்து பார்ப்போம். ஸோ எப்படி அடி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கோம், ஒரு கத்தி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேகு. ஸோ அப்போ தான் ஒரு ரேங்க்டு ஃபீல் கிடைக்கும், ஸோ ரேங்க்டு மேட்ச் விளாட்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னாலரு லாஸ்டாக பார்த்தீங்கன்னா ரிப்பேர் கிட்டு உள்ள போகட்டும். ஸோ எனிமேலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த வெக்டார் எப்படா இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உக்காங் ஒருத்தனை அழுத்தி பிடிச்சாச்சு, ஐ திங்க் எனக்கு தான் நெட்டு ஸ்லோவாக இல்லையா, ஆப்னண்ட் எனிமிக்கா பரவாயில்ல, எல்லாம் சீக்கிரமாக தான் டெத் ஆகிறாங்க. ஏய் இந்த இடத்துல வேறு குளுவால் வேறு யூஸ் பண்ண முடியாது, சிங்கிள் வெக்டார் யூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு. சிங்கிள் வெக்டார் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ டபுள் வெக்டாருக்கு தான் அவங்க, சிங்கிள் வெக்டார்லேயும் இதில் ரேஞ்ச் அதிகமாகுமா, சிங்கிள் வெக்டாருக்கு ஆல்ரெடி ரேஞ்சு இதில் வேறு டபுள் ரேஞ்சு. ஸோ பார்ப்போம் சிங்கிள் வெக்டார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, 50 கொடுக்குது, நல்லா தான் இருக்குது, சிங்கிள் வெக்டாரும் நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ளூ கலராக இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெட் கலர் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே பவர் தான், பட் கலர் செம்மையாக இருக்குது, பார்க்கே சும்மா பயங்கரமாக இருக்குது. ஏ பின்னாடி இருக்கான் அவனும் டபுள் வெக்டார் வச்சிருக்கான். எல்லாம் வந்து இந்த ஸ்கின்னை என்ன மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல். பரவாயில்ல, ஓரளவு பெட்டர், நான் எனக்கு பண்ண பொறுத்தளவு நல்லா இருக்குப்போ. ஸோ உங்கள்கிட்ட டைமண்டு இருந்தால் மட்டும் இதை எடுங்க, ஸோ இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ மணி எதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க, இது ஸ்கின் இல்லாததுக்கு. ஸோ ஸ்கின் இருக்குது, இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெக்டாருக்கு பார்த்தீங்கன்னா க்ரேட்டில் இருக்குது, இப்போ தான் வந்து ஃபேடரில் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்கு விட்டாங்க கிளாஸ் கோவில், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு விட்டுருக்காங்க. வாவ் நைஸ், அவன் போட்ட நெல் அவனே நாக்காயிட்டான். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஐயோ கீழே ஒருத்தம் போனால் அவனை ரிவைவ் பண்ணிட்டானா, இல்லை கீழே உள்ளவன் இருக்கான், அங்கே உள்ளவன் தான் ரிவைவ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஸோ இந்த வெக்டார் வருது நல்லா தான் இருக்குப்பா. ஆனால் ரேஞ்சு கிடைக்காது, இவ்வளோ தூரம்லாம் ரேஞ்சு கிடைக்காது எந்த வெக்டாராக இருந்தாலும். பட் நான் அடிக்கிறேன் ட்ரை பண்ண, ஏ எட்டு செம்ம அக்யூரேசி பயங்கரமாக இருக்கே. ஏய் ஒன்னேடு போடு, இந்த வெக்டாரில் மொத முறையாக ஏசு அடிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் இந்த வெக்டாரோட நல்லா தான் இருக்குது, என்னை பொறுத்தளவு ஸ்கின் இல்லாததுக்கு இந்த வெக்டார் பெஸ்ட்டு தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லாங்கில் இருக்காங்க, ஐ திங்க் என் வெக்டர் சின்ன பார்த்துருப்பாங்க போல், எவனுமே ஷார்ட் வர மாட்டாங்க. இது நம்ப போவோம், நம்ப ஷார்ட் ரேஞ்சு போவோம். ஓ லாங்லேருந்து என்ன அடிக்க வெயிட் பண்ணுறாங்க, கரெக்டாக வெயிட் பண்ணுறாங்க. ஐயோ ரெண்டு பேர் ஏறுறாங்க என்கிட்ட, அழுத்து போட்டு பயங்கரமாக இருக்குது. சரி யாருக்கிட்ட